ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ நார்மலாக வந்து நம்ம உப்பு உருண்டை செய்யணும் அப்படின்னா அரிசி ஊற வச்சு அரைச்சி அப்படி செய்வோம். பட் அப்படி இல்லாமல் ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி உப்பு உருண்டை செய்யலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதில் வந்து அரிசிலாம் ஊற வச்சு அரைக்கல. இது வந்து நார்மலான அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. நான் இது அதுவும் வந்து இது ரேஷன் அரிசியில் தான் நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அரிசி மாவு இருந்தாவே நம்ம வந்து ஈஸியாக உப்பு உருண்டை செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் வந்து செய்யலாம், இல்லை ஈவினிங் டின்னருக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த டம்ளர் இந்த டம்ளர் அளவு வந்து 3 டம்ளர் வந்து இந்த மாவு எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் தண்ணியை வந்து இதில் ஊற்றுறேன். ஸோ இதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் நான் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டேன் மாவை. ஸோ இதில் வந்து தேவையான உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ வந்து நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு உருண்டை. அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து சவுக்கிற வரைக்கும் ஓரளவு சவுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து கலரிக்கிட்டே இருங்க. அந்த மாவுலாம் இல்லாதபடி நல்லா வந்து ஒரு உப்புமா பதத்துக்கு வர வரைக்கும் வந்து நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு உப்புமா பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நார்மலாக இது வந்து லேசாக ஆறிடுச்சு. இப்போ நார்மலாக வந்து இட்லி சுடுவோம் இல்லையா, அது மாதிரி இட்லி தட்டு எடுத்துகிட்டு லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தடவ வேண்டாம், லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சி அதில் இங்கே சின்ன உருண்டை வேணும்னாவோ சின்ன உருண்டை இல்லை பெரிய உருண்டை வேணும் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில். ஆனால் எண்ணெய் வந்து லேசாக தடவுங்க. நான் கொஞ்சம் பெரிய உருண்டையே வந்து பண்ணுறேன். ஸோ நான் இதில் 4 தட்டில் வந்து அடுக்கிட்டேன். இப்போ நார்மலாக வந்து இட்லி செய்கிற மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இட்லி வைக்கிற மாதிரி இதை வேக விடுங்க. ஸோ இப்போ உப்பு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.